சோ இந்த தன்மையில ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையான தேவையே இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த புரிதல் தான். அந்த புரிதல் இல்லாமல் கான்சியஸ்னஸில் நிச்சயமாக மனிதனால் அடுத்த கட்டம் செல்ல முடியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த இறை சக்தியானது அந்த நீல் போர் வந்து இப்ப அந்த அந்த விஷயத்து கூடயும் இந்த கான்சியஸ்னஸ் கூடயும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்றாரு, இந்த இயக்கு சக்தி தான் நம்மளை வந்து இயக்குது அப்படின்றத பத்தி நம்ம எங்கேயுமே பேசல. ஏன்னா அது நம்மளுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு, நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம்னு நினைக்கிறோம். அதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பதே என்ன சொல்லும்னா, நான் தான் இயக்குறேன், நான் தான் செய்யறேன் அப்படின்னு வந்து இந்த பகுத்தறிவு வந்து சொல்லும். ஆனா நம்ம இந்த நம்ம தான் பெரியாள் காட்டிக்கிறக்காக இதை பத்தி நம்ம எங்கேயுமே பேசலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியும், நம்மளை இயக்குறதே இந்த அணுக்களை இயக்குறதே ஏதோ ஒரு பேரியக்க சக்தி தான். அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லையா, அதை பத்தி எங்கேயுமே நம்ம பேசலையே, அதை பத்தி ஒரு பதிலுமே கிடைக்கலையேன்னாரு. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் சிரிச்சாங்க, கிளாப்ஸ் பண்ணாங்க. இது அங்க அவர் பேசிக்கிட்ட விஷயம் அப்புறம் பேப்பர்ல வந்தது, அப்புறம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்தது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய சயின்டிஸ்டாலேயே உலகம் இன்று கொண்டாடுகின்ற கொண்டாடப்பட்ட சயின்டிஸ்டாலேயே முழு தகவலை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியல. முதலும் அல்ல, முடிவும் அல்ல, ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. இதனாலதான் வந்து சித்தர்கள் வந்து மிரண்டு போனாங்க, எப்படா இதை இத்தனை எப்படா அதை கண்டுபிடிச்சாங்கன்ற அளவுக்கு. ஆனா நம்ம இன்றைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணியை கட்டியிருக்கோம் நம்ம. ஐ மீன் நம்மளுக்கு முன்னாடியே சிவப்பு துணி கட்டியிருக்காங்க, ஆனா செவ்வாய் கிரகம் இன்னைக்குதான் நீங்க சிவப்பு கலர்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. இந்த விஞ்ஞான உலகமானது எந்த இடத்துல இதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா, இதுக்கப்புறம் எனக்கு தெரியலப்பான்னு எந்த இடத்துல தன்னோட இயலாமையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நிற்கிறதோ அந்த இடத்துல தான் மெய்ஞானமாகி ஆன்மீகமே தொடங்குகிறதுன்றாங்க. எந்த இடத்துல முடியல நீங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல தொடங்குதுன்றாங்க. இப்ப விஞ்ஞானத்தினுடைய இயலாமைய முடியாத தன்மையை பத்தி ரொம்ப ஓபனா சொல்லணும் அப்படின்னா, பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, பிட்யூட்ரின்றது ஒண்ணு, பீனியல்ன்றது ஒண்ணு. இந்த பீனியல் எப்படி செயல்படுதுன்றது எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியலன்றான். எப்படி அது எப்படி இருக்கு, எங்க இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்ற அந்த தத்துவ விளக்கத்தவே பிடிக்க முடியலங்கிறான். அப்போ மிகப்பெரிய சயின்டிஸ்டாலேயே ஒத்துக்க முடியாத விஷயங்கள்ன்றது ரொம்ப அசால்ட்டாவே ஆரம்ப காலகட்டத்துல அவங்களை டம்மி ஆக்கிருச்சு நம்மளுடைய இந்த ஆன்மீகம்ன்றது. ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க, திருமூலர் என்ன பண்ணாரு, கருக்கிடை வைத்தியம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அந்த புத்தகம் நான் படிக்கலன்னா கூட எனக்கு ஒருத்தர் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு, சும்மா ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் அப்படியே புரட்டி பார்த்தேன். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தமாவே எனக்கு புரிஞ்சுது. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, கருக்கிடை அப்படின்னா என்ன, கருவுக்கு இடை. எந்த கருவுக்கு இடை, அணுக்களாகிய அந்த கருவுகளுக்கு இடையில் சென்று வைத்தியம் செய், வைத்தியம் பார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அணுக்களை எப்படி மாத்தி சேர்த்து பிரிச்சு நீக்கி இணைத்து நீங்க பழக்கப்படுத்தி விட்டீர்கள் என்றால், ஓரணுவை ஈரணுவாக மாற்றலாம், ஈரணுவை 1000 அணுக்களாக மாற்றலாம், அணுக்களினுடைய சேர்க்கையை கோடிக்கணக்கில் மாற்றலாம். அதுதான் கை, மூக்கு, காலு. சோ இந்த கருக்கிடை வைத்தியம் அப்படின்றத ஒளி உடலாக உன்னை நீ எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை பத்தி கருக்கிடை வைத்தியம் எழுதுறாரு. வள்ளலார் ஒளி உடல் அடைந்ததை பத்தி எழுதுறாரு. மாணிக்க வாசகர் பக்தியிலேயே ஒளி உடல் அடைந்தவர். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மகாசித்தர்கள் அவயோகிகள் ஜலசமாதி, ஜலத்துல போய் அப்படியே தண்ணியோட தண்ணியாவே கரைஞ்சிருவாங்க, பாடியே கிடைக்காது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், இந்த உடலாகிய மொத்த அணுவும் ஓரணுவில் கட்டப்பட்டுள்ளது. அந்த ஓரணுவு டீப்பா போய் அந்த முடிச்சு அவுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் பிரிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சிரும். இது எப்படின்னா, இந்த தானோஸ் வந்து எண்டுல இன்ஃபினிட்டி வரல, ஒவ்வொருத்தரும் அப்படியே காத்தோட காத்தா கரைவாங்களா, அது ரொம்ப கன்றாவியான ஒரு 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 விஷுவல்ல இருக்கும். ஆனா அவ்வளவு மோசமா இருக்காது. நீங்க வந்து லைட் பார்ட்டிகல்ஸா சூப்பரா அற்புதமா காற்றோட காற்றா வந்து நீங்க கரைஞ்சிருவீங்க. சோ இதுக்குதான் இன்னும் அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், அதற்கும் அப்பால், இன்னும் டீப்பா போ, இன்னும் டீப்பா போ, இன்னும் டீப்பா போன்னு எதுக்கு சொல்றதுன்னா, அனுபவங்கள்ல நீங்க எப்ப வந்து பார்த்து மெய் மறந்து நின்றுறீங்களோ, ஆஹா இது இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டு எனக்கு இது தெரியுது, அது தெரியுது, நான் இதை உணர்ந்துட்டேன், என்னால இதை பண்ண முடியுது, அதை பண்ண முடியுது, நீங்க நிற்கும் போது இது கொடுத்துதான் கெடுக்கும். பல டைம் நான் சொல்லியிருக்கேன், கொடுத்து கெடுக்கும் போது என்ன ஆகுனா, நீங்கள் அங்கேயே தடைபட்டு நின்று விடுவீர்கள், அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் பயிற்சி பண்றவங்க கிட்ட அதிகமா வெளியில அனுபவங்களை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். இப்ப நம்ம கிட்ட பயிற்சி வாங்கினவங்க பல பேர் மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்த அனுபவம் எல்லாம் சாதாரண அனுபவமே கிடையாது, மிரண்டு போயிருக்காங்க. என்னங்க இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, எப்படிங்க இவ்வளவு தூரம் என் உடம்புக்குள்ள இருக்கு, இவ்வளவு நாள் இந்த உண்மையை தெரியாமே இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வாலண்டியர்ஸா வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா வந்து ஏதோ வேலை செய்யணும்லாம் செய்யல, உணர்ந்து கதறி அழுது பார்த்து அதை அனுபவிச்சு அதை அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி என்னடா
இப்படி ஒரு வாழ்க்கையை மக்கள் அனுபவிக்காம இருக்கானு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் தன்னார்வ தொண்டர்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் போது மொத்தத்தையும் நம்மளால மாத்த முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஜென்மத்திலேயே முக்திக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, முக்திக்கான பாதையை இப்போதே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் உயிர் பிரியலாம். நேரம் என்பது மிக கம்மியாக உள்ளது. நமக்கு கால நேரம் கிடையாது, கால நேரம் கிடையாது, கால நேரம் கிடையாது. இந்த பரம்பொருள் யோகம் என்பது வளமான வாழ்வைக்கும் வாழ்க்கைக்கும், இந்த வாழ்க்கையை தாண்டின பிறவியில்லா பெரும் வாழ்க்கைக்கும் சேர்த்துதான். ஸோ பயிற்சி பண்ண பண்ண இங்க மனம் தெளிவாகும், மனம் தெளிவாகும் போது வாழ்க்கை கிளியர் ஆகும், வாழ்க்கை கிளியர் ஆகும் போது செல்வம் சேரும், செல்வம் சேரும் போது புகழ் சேரும், புகழும் செல்வமும் சேரும் போது எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை இவ்வளவுதான்ற ஒரு முடிவுக்கு, ஒரு நிறைவுக்கு வருவீங்க. அந்த நிறைவுக்கு வரும்போது உங்களுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து எண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி பாதைக்கு உண்டான அந்த வழி என்பது திறக்கப்பட்டுவிடும். ஆனால் அதற்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் செய்யும் பயிற்சி என்பது அவசியமாகிறது.